பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு நெறிமுறைகள் என்பது இந்த மண்ணுக்கு சொந்தமானது என்பதுதான் உண்மை கூட. எனவே அந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் மறையாமல் இருக்கின்ற வரை இந்த பாரதம் என்ன செய்யும், ஏற்றமிக்க ஒரு நல்ல பூமியாக உருவெடுக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அதற்கு கண்டிப்பாக அன்னை மரியாளினுடைய மேலான பரிந்துரையும் இருக்கும் என்பதுதான் உண்மை கூட. ஏனென்றால் அந்த கன்னி மரியாள் ஆன்மாவோடு உடலோடு விண்ணப்பம் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் பாவ மாசு அணுகாறு பிறந்தார்கள். அந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய மரணம் அவர்களை என்ன செய்யவில்லை, தன் பக்கமாய் அவர்களை ஈர்த்துக் கொள்ளவில்லை. எல்லாத்துக்கும் தெரிந்ததுதானே, பாவத்தினுடைய விளைவு சாவு. அந்த சாவுக்கு இவர்கள் என்ன செய்யப்படவில்லை, உட்படவில்லை என்பது உண்மை. அப்படி அவர்கள் உட்படவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், பாவ வாசின்றி இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அமர உட்பவியாக இவர்கள் உருவெடுத்தார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. எனவே ஆண்டவர் அவர்களை அந்த பிராயத்திலேயே மிக அற்புதமாக பாதுகாத்து தன்னுடைய தாயாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை விண்ணக வாழ்வுக்கும் எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவைதான் விழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு விழாவிலேதான் மற்றொரு விழாவும் சேர்ந்து திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. நாம் எல்லாருக்குமே கோடி அற்புதர் என்று நாம் கூப்பிட்டு அழைக்கின்ற ரொம்ப செல்லமா இருக்கணும் மொட்டை இருக்கும். அந்த கோடி அற்புதனுடைய பிறந்த நாடும் இந்த நாள் தான். நம்முடைய வங்கியினுடைய பாதுகாவலனாகவும் அவரே இருக்கின்றார். பல நூறு பேருடைய வாயிலே அவர் விழுந்து கொண்டே இருக்கின்றார். கோடி அற்புதர் ஐயா எங்களுக்காக மன்றாடும் என்று சொல்லி எத்தனையோ பேர் அவரை நோக்கி கூப்பிட்டழைக்கின்றார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். எந்த புளியம்பட்டியாக இருந்தாலும் சரி, ஓவரையாக இருந்தாலும் சரி, அவருடைய திருத்தணங்கள் எல்லாமே மக்களினுடைய வெள்ளத்தினால் நிரம்பி வழிகிறது என்பதுதான் சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான புனிதரை திருவைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்றைக்கு ஒரே ஒரு கருத்தை மாத்திரமே உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது பாரதத்தினுடைய பண்பாடு என்ன, அன்னை மரியாளினுடைய வாழ்வு சொல்கின்ற செய்தி என்ன, பதுமை நகர் புனிதருடைய அந்த வாழ்வு நமக்கு காட்டுகின்ற மாதிரியை என்ன, இந்த மூன்றையும் உட்படுத்தி ஒரே ஒரு கருத்து தான் இன்றைக்கு உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எளிமையான வாழ்வுதான் நம்முடைய வாழ்வாக வேண்டும். எளிமையான வாழ்வுதான் இது பாரதத்திற்கே உரித்தானது. தந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னா நம்முடைய மூத்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். பிறருக்கு ஏற்ற வீட்டம் தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய பண்பாடு என்ன, இதனுடைய நல்ல செய்தி என்ன என்று நாம் அறிய பார்க்கின்ற போது இந்த கொரோனா காலத்துல நமக்கு இது ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு கொரோனா வந்து நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கு, முடக்கி போட்டிருக்கு இல்லையா. இந்த முடக்கி போட்டிருக்கிற இந்த காலகட்டத்துல பல பேருக்கு நமக்கு ஒரு கேள்வி, இந்த நகைகளை வாங்கி என்ன சாதிக்க போறோம், இந்த ஆடைகளை வாங்கி நாம என்ன சாதிக்க போறோம், இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சு என்ன சாதிக்க போறோம், கொரோனா வந்துச்சுன்னா அடக்கம் பண்ண கூட யாரும் வர முடியாது இல்லையா. அனாதையா 15 நாள் என்ன செய்வாங்க, தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளாக போட்டுருவாங்க. இதுதான் இன்றைய காலகட்டத்துல இந்த காலகட்டம் நமக்கு பரிச்சுரிக்கின்ற அல்லது கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடமும் இதுதான். பகட்டான ஆடம்பரமான எந்த வாழ்க்கையுமே வாழ்க்கை அல்ல, அது வாழ்வு தராது, அது வீணானது, முற்றிலும் வீணானது. நாம் எல்லாருமே
வாழ பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எந்த பகட்டும் மனிதத்தை கண்ணுக்கு வேண்டுமானால் பார்வையாக இருக்கலாம், ஆனால் அந்த பகட்டு அந்த ஆடம்பரம் என்பது நமக்கு வாழ்வாக முடியுமா? நீங்க ஒரு திருநாளில் எடுத்துக்கோங்க, ஊர்ல ஒரு குடல் எடுத்துக்கோங்க, எதை நாம முன்னிலைப்படுத்துகின்றோம்? வேட்டு போடணும், மேளம் கட்டணும். அது இப்போ மேளம்னா உள்நாட்டு மேளம்லாம் கிடையாது, செண்டு மேளம் கட்டணும், என்ன பால் போஸ்டர் வைக்கணும், டிஜிட்டல் பேனர் வைக்கணும். இப்படி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பகட்டாக மாறி போனது. வேடிக்கை பார்க்கின்ற ஒரு உலகத்திற்கு நாம் விருந்து கொடுக்க ஆசைப்படுகின்றோம். எனவே யாருடைய சேலை நல்லா இருக்கு, யார் அணிந்திருக்கிற நகைகள் நல்லா இருக்கு, கோவில எவ்வளவு பெரிய ஆடம்பரமான விளக்குகளை வைத்திருக்கின்றார்கள், யாருடைய கோவில பெரிய பெரிய சக்கரங்கள் வருகிறது, எவ்வளவு காசு கொடுத்து நாங்க வேட்டை வாங்கினோம், எவ்வளவு வெடிகள் வெடிக்கப்பட்டது, இப்படியாக நம்முடைய கண்ணோட்டங்கள் எல்லாமே முற்றிலுமாய் கடவுளினுடைய அந்த மையத்திலிருந்து என்ன செய்து விட்டது, பிரிந்து போனது. இதுதான் உண்மை. அப்படி பிரிந்து போன காலகட்டத்திலே இன்றைக்கு கொரோனா வந்து எங்கேயாவது விழா நடத்த முடியுமா? யாராவது கோவிப்பட கொண்டாட முடியுதா? கேட்டு பாருங்க, ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு எல்லாவற்றையுமே குழக்கி போட்டு விட்டது. ஒரு திருமணம் சொன்னால் எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு ஆடம்பரங்கள். ஆனா இந்த கொரோனா காலத்துல நானும் ஒரு நாலு கல்யாணத்தை வந்துருச்சேன். எப்படி தெரியுங்களா? வரும்போதே அவங்களுக்கு சானிடைசர் அடிச்சு கையை கழுவு, முகத்தை கழுவு, மூக்க மூடு, வாய மூடு, அப்படிலாம் சொல்லி கோவிலுக்குள்ளாத 40 பேர் தான் உட்காரலாம், மற்ற எல்லாரும் வீட்டை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லி 40 பேர் வச்சு கல்யாணம் நடத்தினோம். நாலு கல்யாணம் வந்துருச்சேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு என்ன ஆகி போனது? இந்த சூழல் நம்மை முற்றிலுமாய் சிந்திக்க வைத்திருக்கின்றது. ஆனா அதுவே இல்லாத இருந்தால் இன்னைக்கு திருமணங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு செலவு, எவ்வளவு ஆடம்பரங்கள், எதற்காக, யாருக்காக, ஏன் கேட்டு பாருங்க. இன்னைக்கு அந்த ஆடம்பரங்கள், அந்த ஆர்ப்பாட்டங்கள், அந்த அட்டகாசங்கள், அந்த பகட்டுகள் இன்றைக்கு செலவழிக்க முடியாத காரணத்தினால் எத்தனையோ பெண்கள் முதிர் கண்ணிகளாக திருமணமே செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? யோசித்து பாருங்க. காரணம் என்ன? தங்கம் இல்லை, வரதட்சணை கொடுக்க முடியல, கார் வாங்க முடியாது, நிலம் கொடுக்க முடியாது, நகைகள் வாங்க முடியாது. அதுவும் நகைகள்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு, எங்கேயோ போயிட்டு. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, காலம் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடத்தை அறிவோடு நாம் கண்டுகொண்டால், கற்றுக்கொண்டால் மாத்திரமே வாழ்வு சிறப்பு பெறும் என்பது உண்மை. அப்ப இந்த காலகட்டத்திலே நம்மளால கல்யாணம் பண்ண முடியுதா இல்லையா? இந்த காலகட்டத்திலே நம்மளால என்ன செய்ய முடியுது, வாழ முடியுதா? அப்ப ஏன் அந்த வாழ்க்கை நாம நம்முடைய வாழ்வாக மாற்றி காட்ட முடியாது? மனுமகனுக்கோ தலைசாய்க்கு கூட இடமில்லை என்பதுதான் உண்மை. மானடை கொள்கையில்தான் ஆண்டவர் என்ன செய்தார், பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? ஆண்டவர் தேடி வந்து உண்மை நான் பின்பற்றுவேன் என்று சொன்ன இளைஞனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாராம், போய் முதல்ல உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்னர் வந்து என்னை பின்பற்றி என்று சொன்னார். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு இல்லையா? கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே, கேட்டு பாருங்கள். நம்முடைய மண்ணுக்கான பண்பாட்டு பழக்கமே எளிமையான உணவு, எளிமையான வாழ்வு, எளிமையான நடை உடை பாவனைகள் தான். பகட்டு என்பது நம்முடைய வாழ்வு அல்ல, பகட்டாக தெரிவது என்பது வாழ்க்கையும் அல்ல, அது வாழ்க்கையை தரப்போவதும் இல்லை. எந்த அளவுக்கு
நம்முடைய உணவு எளிமையாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு உணவிலே மாற்றம், உடையிலே மாற்றம், நடை உடை பாவனைகள் அத்தனையிலும் மாற்றம், கல்வியில கூட இன்னைக்கு என்ன இருந்தது, ஆங்கில மோகங்கள் பெருகி போச்சு, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல படித்தாத்தான் படிப்பு அப்படின்னா இன்னைக்கு எத்தனை எத்தனையோ காரியங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கின்றோம். கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள், ஆங்கில மோகத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு லட்சங்களை செலவழித்திருக்க, என்ன காரியம் அரசாங்க படிவத்துல படிச்சுக்கலாம், இன்னைக்கு உயர்ந்த உன்னத நிலையிலே வாழ்த்தவர்கள் இல்லையா, இல்ல நீங்க தான் பெரியவங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டிலாம் அன்னைக்கு எங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்துச்சு, ஆங்கில வழி கல்வி எங்க இருந்துச்சு, எந்த படிப்புல இருந்துச்சு, எல்லாருமே தமிழ் வழி கல்வியில தான் நாம எல்லாருமே படித்தோம், தானியங்களைத்தான் சாப்பிட்டோம் இல்லையா, கேழ்வரகு கேப்ப இதெல்லாம் கூடாக குடித்து வாழ்ந்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. ஆனா இன்றைக்கு பிஸ்தா பீசா வாயிலே வரமாட்டேங்கிற வார்த்தைகள்லாம் என்ன இடையிலையோ சொல்லிக் கொண்டு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நம்மை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுத்தையும் தின்னுட்டு கிடைச்ச மாத்திரை மருந்துக்கு என்ன செய்து காசு கொடுத்துருக்கிறோம், உழைப்பு என்ன பயன், அதுக்கப்புறம் கடைசி எங்க போய் சேருது, பிறப்பி தான் ஏற்படுது, பெருமை தான் ஏற்படுகிறது. கேட்டு பார்ப்போம் பிரியமானவர்களே, கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே அழைக்கிறார். மரியாதையுடைய அற்புதமான அந்த பாடல் அழகாக சொல்கிறது, எளியோரை ஆண்டவர் தேடுகின்றார், எளியோரை வறுமையிலே வாடுவோரை அவர் கண்ணோக்குகின்றார். எவ்வளவு அற்புதமான அந்த நல்ல அருமையான பாடலை மிக அழகாக சொல்கிறது, தாழ் நிலையில் இருந்த தம் அடிமையை அவர் கடை கண் நோக்கினார். நீ காதில் என்ன போட்டிருக்கிற, கடுப்பில் என்ன போட்டிருக்கிற, எவ்வளவு பெரிய பட்ஜெட் வச்சிருக்கிற, எவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறதா கடவுள் பார்ப்பதில்லை, தாழ் நிலையில் இருப்போரை கடவுள் கண் நோக்கின்றார், எளியவரை ஆண்டவர் கண் நோக்குகின்றார். எளிமையான வாழ்வை தான் ஆண்டவருடைய மேலான விருப்பமான வாழ்வாக இருக்கிறது. எனவேதான் அவர் சென்ற இடமெல்லாம் அவர் சந்தித்த மக்கள் யார், ஏழை எளியவர்கள் தான். ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்த அத்தனை மக்களையும் என்ன செய்திருக்கிறார், கூட்டி சேர்க்கின்றார். எல்லாருக்கும் இறையரசு உண்டு, யாருக்கு, பந்தியிலே முந்தி வருபவர்களுக்கு அல்ல, பந்தியிலே முதலிடம் தேடுவோருக்கு அல்ல. மிக அழகாக யோவானுடைய நற்செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே அற்புதமான அந்த காண ஒரு திருமணத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம், முதலில் பந்தியிலே அல்ல, மூன்றாம் நான்காம் பந்தியிலே ரசம் தீர்த்து போன போது மரியாள் மிக அற்புதமாக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகின்றார், அப்பா ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி. அவரோ எனக்கு நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட தன் மகனால் கூடும் என்கின்ற நம்பிக்கையிலே மரியாள் என்ன சொன்னார்கள், அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்று சொன்னார். அவரோ என்ன சொன்னார், ஆறு கற்றாடிகளை கொண்டு வாருங்கள், தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார், எடுத்துக்கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று சொன்னார். அந்த மூணாம் நாலாம் பந்தியெல்லாம் காப்பது யாரு, அங்க இருந்த கடைநிலை ஊழியர்கள் தான். முத பந்தியில விடுவாங்களா அவங்களாம் யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு அந்த உணர்வு இருந்தது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையே தாயிடம் அந்த உணர்வு இருந்தது, எளிமையான ஒரு உணர்வு இருந்தது, அந்த ஏழைகளை கண்ணோக்கின்ற ஒரு உணர்வு அந்த தாயிடம் இருந்ததுதான் உண்மையில் கூட. கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வையும் நாம் சற்று அலசி பார்த்து எண்ணி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம், இந்த காலகட்டத்திலே நாம் உணர்ந்து பார்த்து திருப்பி கொள்ள விளைவோம், மாற்றிக்கொள்ள விளைவோம். எந்த பகட்டான வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் நமக்கு வாழ்க்கையை கொண்டு வந்து தரப்போவதே கிடையாது என்பதனை உணர்ந்து எளிமையான நிலையில எளிமையான பேச்சு, எளிமையான உடை, எளிமையான உணவு, எளிமையான வாழ்வு, இதுதான் எனக்கு ஆரோக்கியமான அருள் நிறைந்த நல்ல வாழ்வை எனக்கு பெற்றுத்தரும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாம் பயணிக்க அருள் வேண்டுவோம், ஆசீர்வதிப்போம். ஆமென்.